தலைவர் ஸ்பீச் வேற லெவல் ஜி. என் போட்டோ வைக்கலி, என் ரசிகனை தொட்டா நீ இல்லன்றாரு. வேற லெவல் ஜி தளபதி. தளபதி ஸ்பீச் வேற லெவல், பிகில் வேற லெவல்ண்ணா, வேற லெவல்ண்ணா. சம்மணம் சம்மணம் என்ன சொன்னா, பெண்கள் முக்கியமும் பெண்களுக்கு பேசிட்டு குட்டிக்கு அதாவது இப்ப சொல்லக்கூடாது. நீங்க அவர் பேச லைவா பாருங்க, சம்மா மாசு ஆணிய போட்டு நீங்க தப்பா தெரியும். அது பொண்ணு நீங்க பாருங்க, லைவா பாருங்க, தெரியும். நான் வேற லெவல்ண்ணா, எல்லாருக்கும் ஒரு குட்டி கதை இருக்குண்ணா. வெறித்தனம் வெறித்தனம் இந்த ஆள் நினைச்சுல விஜய் அண்ணா வெறித்தனம், சும்மா வெறித்தனம் பண்ணிட்டாரு. எங்க விஜய் அண்ணாவும் சரிதான், எங்களையும் சரிதான். அண்ணனே சொல்லிட்டாரு, எவனும் ஒரு புடுங்கவே முடியாது. அது அண்ணனே சொல்லிட்டாரு, எங்க பசங்களை தொடாதீங்க அப்படின்னு இருக்காரு. நீங்க என்ன தொடரத பத்தி பிரச்சனை இல்லை, எங்க பசங்களை தொடங்கினா அது வேற மாதிரி ஆயிடும்ட்டாரு. தளபதி நேரில் பாக்குறேன், வேற லெவல் ஃபீலிங். பேனர் மேல கை வை, தளபதி மேல கை வச்ச அவ்வளவுதான். நீ பேனர் விழுந்து செத்த பொண்ண விட்டீங்க, எவனோ லாரி டிரைவரையும் பிரிண்ட் அவுட்ச்சவனையும் எல்லாத்தையும் பிடிச்சிட்டீங்க. என்னடா இது நியாயம்? கண்டிப்பா சொன்னார் ப்ரோ, டிவியில பாருங்க. சட்ட நியாயத்தை செய்யணும். பேனர் உழுந்ததை விட்டுட்டு யார் வச்சாங்களோ அவங்க கேட்கணும. அதை விட்டுட்டு லாரிக்காரன் அரெஸ்ட் பண்றது, பேனர் கடைக்கு போய் சீல் வைக்கிறது, இன்னைக்கு கோர்ட் தீர்ப்பு வர வரைக்கும் மறுபடியும் மூடி வைங்கன்னு சொல்லி எல்லா மாவட்டத்தையும் கொடுத்துருக்காங்க. இது வந்து பண்ணக்கூடாது. இது தளபதியே சொல்லிட்டு எல்லாரும் கேட்க வேண்டிய கேள்வி. அவர் மூலியமா நீ எல்லாரும் கேட்டாங்க ஜி, எங்களை கை வச்சா அவர் தளபதி வந்துவார். சொன்னாரு பிசின் கை வச்சா அவர் வருவாரோ. சொன்ன ஒரே வார்த்தை, என் மேல கை வைய, ரசி மேல கை வச்சா யாரா இருந்தாலும் அவ்வளவுதான், வேற மாதிரி ஆயிடும் அப்படிதான். வேற லெவல் படம் கண்டிப்பா பெரியட்டோம். தளபதி வேற லெவல் வெறித்தனம். தளபதி சொன்ன ஒரே வார்த்தை, ஒரு போஸ்டர் மேல என் மேல போஸ்டர் இருக்கீங்க, என் ரசிகம் போஸ்டர் மேல கீச்சா வேற தான் சொல்லிட்டு சொன்ன டைலாக வேற லெவல். தளபதி லவ் யூ. என் மேல போஸ்ட் என் போஸ்ட் கிடைக்குது பெருசு இல்லை. என் ரசிகர் மேல யாரும் கை வைக்க கூடாது, கை வச்சா வேற வேற லெவல் மாறிடும், பாத்துங்க. ஆமா ஆமா, அது வந்து நம்ம மேல கை வச்சா சும்மாவா இருப்பாரு. எங்க மேல கை வைக்கக்கூடாது. என் போஸ்டர் கூட நீங்க எதனா பண்ணீங்க, என் நண்பர் மேல என் தம்பிக்கு மேல கை வைக்கூடாது சொல்லிக்கிறா போல. தளபதி வேற லெவல பேசுறாருண்ணா. எனக்குமே அவர் தான் வேற லெவல். தளபதி வேற லெவல்ல பேசிருக்காரு. சர்க்கார்ல வந்து அரசியல் பேசினாரு, இதுல வந்து ரசிகர்களுக்காக பேசிருக்காரு நிறையா. புரியல, ரசிகர்கள் வந்து இந்த பேனர் கிடைச்சது இதெல்லாம் வந்து மன உடைச்சல் பெருசா சொன்னாங்க. அவரு மேல கை வச்சாலும் போறாள், அவங்க ரசிகர் மேல கை வைக்கூடான்னு ரொம்ப வெறித்தனமா பேசிருக்காரு. இந்த டைம் தளபதி வந்து பிகில் படம் வெற்றி போறோம், ரொம்ப வேற லெவல். சிங்கப்பெண்ணிய பாட்டு வேற லெவலு. ரொம்ப நல்ல விஷயம். ஒரு லாரி டிரைவர் அந்த பேனர் அடிச்சு கடையை மூடுறாங்கன்னா அதுக்கு சம்மந்தப்பட்டது ஏன் போடாம இருக்காங்க? ஸோ நீங்க ஹேஷ்டேக் பண்ணுங்க, ட்ரெண்டிங் பண்ணுங்க. இது மாதிரி நியூஸ்லாம் நல்ல விஷயத்தெல்லாம் ட்ரெண்டிங் பண்ணி ஃபேமஸ் பண்ணுங்க. மற்ற நெகட்டிவ் விஷயத்தெல்லாம் ஃபேமஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல சமுதாயத்தில் எவ்வளோ சமூக பிரச்சனை இருக்கு. அதனால ரசிகர்களுக்காக இதெல்லாம் வழிநடத்து பேசினார். நான் இன்னைக்கு வந்து ரசிகர்களை எதிர்பார்த்த விட நல்ல ஒரு தளபதி தரிசனம் கிடைச்சதுண்ணே. அதான் இந்த ஆடியோ லான்ச்சில் வேற மாதிரி ஒரு தளபதியை பார்த்தோம். சர்க்காரில் வந்து எப்படி ஒரு அரசியல் பேச்சா இருந்துச்சோ, இதுல வந்து நாங்கள் கேட்காமலே அவர் பாடல் மூலம் ஆரம்பிச்சாரு. நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும் ரசிகர்னு பாட்டு மூலம் ஆரம்பிச்சு அவர் பாடி லாங்குவேஜ் மூவ்மெண்ட் போட்டு வேற மாதிரி பேசி, வேற கான்ட்ரவர்சியான பேச்சுக்கள்லாம் பேசாம ரசிகர்களை பத்தி பேசி, அவங்களுக்கு உண்டான கான்ட்ரவர்சேஷன், அங்க உள்ள டெக்னிக்கல் டீம், அவங்க டீம்ல எப்படி வேலை பார்த்தாங்க, அவங்கள பத்தி பேசிட்டு அந்த குட்டிக்கதை வந்து ஒரு திருக்குறள் மாதிரி ஒரு லைன் சொன்னாரு. அதுல வந்து திருக்குறள் மாதிரி லைன் சொல்லி அது நல்லா இருந்தது. அப்புறம் வந்து இந்த மாதிரி போன படத்துக்கு சர்க்கார் படத்துக்கு வந்து பேனர்லாம் கிழிச்சாங்களே, அதை பத்தி வந்து ஆண்கிறீங்க ரம்யா வந்து கேள்வி கேட்கும்போது அவர் என்ன வந்து சொன்னாருன்னா, இந்த மாதிரி வந்து என்கிட்ட ரசிகர்கள் சொல்றாங்க, நான் அவங்களுக்கு தெரிவிக்கிறேன் என்னன்னா, பேனர் கிழிக்கிறாருந்தா என்னோட பேனரை கிழிங்க,
ஏன் படம் போட்ட பேனரை கிளிங்க? தளபதி சொல்றாரு, என்னோட பணம் போட்ட பேனரையோ போஸ்டை கிளிங்க, என் ரசிகர் வைக்கிறத கிளிக்காதீங்க. ஏன்னா அந்த ரசிகர்கள் வைக்கிறது அவன் எவ்வளவு வேதனைப்பட்டு எவ்வளவு செலவு பண்ணி எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலை வந்து பேனர் வைப்பான், அதை நீங்க கிளிக்கும் போது என் பாதிப்பு இல்லாமா? ஸோ எந்த கோவம்னாலும் எதுனாலும் ஏன் பேனரை கிளிங்க? ரசிகர்கள் பாசமா அன்பை வெளிப்படுத்துறத நீங்க கிளிக்காதீங்க. நான் நண்பர்கள்ட்ட சொல்லிட்டேன், அவங்க அதை அன்பா பண்றாங்க. ஸோ அதை நீங்க கிளிக்காங்கன்னு சொன்னாரு. ஸோ அதை பத்தி சொல்லு, அப்ப அதை பண்ண வேணாம் சொல்லி ரெக்வஸ்டா கேட்டுக்கிறேன். அதை மீறி நீங்க பண்ணீங்கன்னா ஃபியூச்சர்ல பாத்துக்கலாம் அப்படின்னு விட்டாரு அவரு. அது வந்து நேசமணி அந்த ஹேஷ்டாக் ஒன்று போச்சு பார்த்தீங்களா, அதை வந்து மீம் மாதிரி கேட்டாங்க. அதில் வந்து நான் இதில் வந்து என்ன சொல்லிக்கிறேன்னா, ஒரு ஆணியை நீங்கள் பிடுங்க முடியாது, அது வந்து அந்த வசனம் எனக்கு லைனுக்கு வருது மைண்டுக்கு வருதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்புறம் வந்து என்ன சொன்னாருன்னா, படத்தை பற்றி நல்ல விஷயங்கள் சொன்னார், பெண்களை மையப்படுத்தின பதமாக இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். வேற ஸ்பீச் வந்து நடி காமெடி ஆக்டர் விவேக் நல்லா பேசினார், அட்லியோட ஸ்பீச் வேறு லெவலில் இருந்துச்சு, கான்ஃபிடண்டாக இந்த படம் வந்து தமிழ் சினிமாவில் அடுத்த லெவலுக்கு தளபதியை கொண்டு போவோம் அப்படின்ட்டாரு. ஸோ ரசிகர்களுக்கு வந்து இது ஒரு நல்ல விருந்து. இன்னைக்கு வந்து நெர்சல் சர்க்கார் இசை வீட்டை காட்டிலையும் இது வந்து நல்லா இருந்தது. எல்லா டெக்னிக்கலும் எல்லா நட்சத்திரம் கூட நினைச்ச ஸ்டார்ஸ் எல்லாமே வந்தாங்க, எல்லாருமே இன்வால்மெண்ட்டாக ஆன்கரிங் கேள்வி வைக்காம அவங்களாம் பேசினாங்க. ஒவ்வொருத்தவங்களும் காமெடியான 10 நிமிஷம் அதிகமாக பேசினாங்க. ஸோ தளபதி ஸ்பீச் வந்து நல்லா இருந்தது, கொஞ்சம் அதிகமாக பேசலை, கலவி கம்மியாக பேசிட்டாரு. ஆடியன்ஸ் நல்லா பண்ணாங்க, புதுமையாக பண்ணாங்க. ஏஜிஸ்க்கு அட்லிக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரசிகர் தம்பி.